நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கதையின் பெயர் வந்து பெண்ணின் மனநிலை வாங்க கதைக்குள்ளே போயிடுவோம் அதாவது ரெண்டு நாட்டு மன்னர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் நண்பர்களாக இருந்தாங்க ஆனால் ஒரு சில காரணத்தினால அவங்க அவங்களுக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டு ரெண்டு பேரும் எதிரெதிராக போர் தொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படி ரெண்டு மன்னர்களுக்கும் சண்டை வந்தபோது ஒரு மன்னர் தோற்றுட்டார் இன்னொரு மன்னர் வெ வென்றார் இருந்தாலும் ரெண்டு பேரும் நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வென்ற மன்னன் வந்து இந்த தோற்ற மன்னன் மன்னன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு சரியான பதில் நீ கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னால் உன்னோட நாடு உனக்கே திரும்ப கிடைக்கும் அப்படின்னு ஒரு கட்டளை அதாவது அந்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வென்ற மன்னர் இருக்கார் இல்லையா அவரோட காதலி இந்த மன்னர்கிட்ட கேட்ட கேள்விதான் ஸோ அவருக்கு அந்த பதில் தெரியாததுனால இந்த தோத்த மன்னர்கிட்ட இந்த கேள்வியே கேட்குறாரு அதாவது அந்த கேள்வி என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து தன்னோட ஆள் மனதில் எந்த மாதிரியான எண்ணங்களை நினைக்கிறா அப்படின்ற மாதிரியான கேள்வி தான் ஸோ இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிடினா உன்னோட நாடு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இந்த போரில் தோற்று போன மன்னன் என்ன பண்ணுறான் தன்னோட ஆலோசகர் அப்புறம் ஒரு சில புத்திசாலி புத்தி கூர்மையாக உள்ள நபர்கள்கிட்ட இந்த கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்க விரைகிறான் ஆனால் யாருக்கும் சரியான விடை தெரியாததுனால இன்னும் தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படி ஒரு சிலர் வந்து இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சூனியக்கார கிழவி இருக்கா அவகிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவளுக்கான விடை வந்து கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதும் அந்த நாட்டு மன்னன் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த சூனியக்காரி கிழவியை சந்திக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாரு காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த சூனியக்காரி கிழவியை சந்தித்து தன்னோட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சூனியக்காரி கிழவி என்ன சொன்ன அப்படின்னா இந்த கேள்விக்கான பதில் எனக்கு கட்டாயமாக தெரியும் ஆனால் அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சுக்கிட்டால் உன்னோட நாடு உனக்கு கிடைக்கும் அந்த மன்னருக்கு வந்து அவரோட காதலிக்கும் திருமணம் நடக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்காரி கேள்வி கேட்டார் அதுக்கு மன்னர் உடனே உனக்கு என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கை தரார் உடனே சூனியக்காரி வந்து அந்த கேள்விக்கான விடைய சொன்னான் அதாவது ஒரு பெண் வந்து தன்னோட மனசில் என்ன நினைப்பா அப்படின்னா தன்னோட சம்மந்தப்பட்ட எல்லா முடிவுகளும் இல்லை தனக்கு உண்டான எல்லா விஷயங்களும் தானே முடிவெடுக்க வேணும் அப்படின்னு தான் ஒரு பெண் நினைப்பா அதுதான் அவளோட ஆள் மனசில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விடையை சொல்கிறான் இந்த பதிலை அந்த ஜெயிச்ச மன்னன்கிட்ட இவர் சொல்லவும் அந்த ஜெயிச்ச மன்னன் வந்து தன்னோட காதலிக்கிட்ட சொல்லவும் விடை சரியாக இருந்ததுனால ரெண்டு பேருக்கும் திருமணமும் நடக்குது இவருக்கு இவரோட நாடும் கிடைக்குது சரி கொடுத்த வாத்தை கொடுக் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக திரும்ப அந்த சூனியக்காரி கிழவி கிட்ட வந்தார் வந்துட்டு உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்னு சொல்ல அவர் அந்த சூனியக்காரி கிழவி நீ என்னையை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்லவும் கொடுத்த வாக்குக்காக ம மன்னரும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறார் உடனே அந்த சூனியக்காரி கிழவி வந்து ஒரு அழகிய தேவதையை வந்து மாறி காய்ச்சி தர அப்பா அப்பா சொன்னான் அதாவது நம்ம வீ நம்ம ரெண்டு பேரும் வீட்டில் தனியாக இருக்கும்போது நான் கிளவியாக இருந்தால் உன் கூட வெளியே வரும்போது இந்த மாதிரி தேவையா இந்த மாதிரி தேவதையாக இருப்பேன் ஆனால் ஒருவேளை நான் வெளியே உன் கூட வரும்போது கிளவியாக இருந்தேன் அப்படின்னா வீட்டில் உன் கூட தனியாக பொழுது நான் இந்த மாதிரி தேவதையாக இருப்பேன் இதில் எந்த மாதிரியான விஷயம் உனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதாவது என்ன அப்படின்னா நான் கூட வீட்டில் இருக்கும்போது தேவதையாக இருந்தேன் அப்படின்னா வெளியில் போகும்பொழுது சூன்ய கிழவியாக மாறிடுவேன் இல்லை அப்படின்னா வெளியில் தேவதையாக இருந்தேன் அப்படின்னா உன் கூட தனிமையில் இருக்கும்போது நான் சூன்ய கிளவியாக மாறிடுவேன் இதில் ஏதாவது ஒன்று நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும் மன்னர் வந்து ஒரு கணம் கூட யோசிக்காமல் இது உன்னோட முடிவு அதனால் நீ வந்து உன்னோட முடிவை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதுனால உடனே அவன் அவள் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ என்னோடய முடிவை எங்கிட்டயே விட்டதுனால நான் எப்போதுமே அழகை தேவதையாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க இந்த கதையிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய நீதி என்னங்க என்னென்னா அதாவது பெண் வந்து பார்த்திங்கன்னா அவள் சம் சம்பந்தப்பட்ட முடிவுகளையும் இல்லை அவள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அவளே முடிவாக எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவள் தேவதையாக இருக்காள் இல்லை நம்மளோட முடிவோ இல்லை நம்ம நம்மளோட முடிவை வந்து அவள் மீது போதோ இல்லை அவளை கட்டாயப்படுத்தி அந்த முடிவுக்கு உடன்படுத்தும்பொழுதோ பார்த்திங்க அப்படின்னா அவள் சூனிய கரு சூனிய கருக்கிழவையாக மாறிவிடுகிறாள் இதுதான் இந்த கதையோட தத்துவம் அதனால் நம்மளோட முடிவை ஒரு பெண்ணின் மேலே திணிக்கிறத விட அவங்களோட சொந்தமான முடிவில் அவங்கள வாழ விடுறது தான் நமக்கு இந்த கதையின் போலும் கிடைக்கிற நீதி நன்றி வணக்கம் அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது மாற்றம் வந்து செய்யணும் அப்படின்னா மறக்காமல் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள்